படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது அவர் சாப்பிடல, அங்க சாப்பிட்டு சொல்லிட்டாரு, அதை நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்றீங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் வணக்கம். மக்களுக்குள்ள கேமரா இருக்கு, இங்கே கேமராக்குள்ளே தான் மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா கிட்ட இருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களை பற்றியே சொல்லிடுறேன். தொகுப்பாளர்கள் வந்து சிறப்பு, சூப்பரோ சூப்பர். அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, ஒரு தலைமை எனர்ஜியாக இருந்தாலே கீழே இருக்கவங்க எல்லாமே எனர்ஜியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அண்ணாத்த படத்தை நான் நடிச்சிருக்கப்ப சாட் ராஜ் சூப்பர் ஸ்டார் உட்காந்து பேசிட்டுருக்கப்ப உதவி இயக்குநர்கள் வந்து சொல்லுவாங்க, சார் சாட் ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க. சாட் ரெடி அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டாரும் எழுந்திருப்பாங்க, நம்மளும் எழுந்திருப்பாங்க. ஜஸ்ட்டு நம்ம பக்கத்தில் ஒரு செல்லு அந்த மொபைல் எடுத்து திரும்புறதுக்குள்ள 35 தள்ளி போயிருப்பார் சூப்பர் ஸ்டார். அவ்வளோ ஃபாஸ்ட், அவ்வளோ அப்படி 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 போயிட்டார், அங்கே போயிட்டார். அந்த எனர்ஜி உண்மைக்கு அந்த கடவுளை கொடுத்தது, இப்போ வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்கு. அந்த மாதிரி நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ காலையில் இப்போ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பிரின்ஸிபால் மேம் கூப்பிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டோன்னே மேடம் சாரி உங்களை தான் கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்து இங்கே போனீங்க, திரும்பி பார்த்து இங்கே போனீங்க, திரும்பி பார்க்க இங்கே வந்துட்டீங்க. அவ்வளோ பாஸ்ட்டு, நம்ம பேச்சில் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லா நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கிறனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ தொகுப்பாளர்கள் இதுக்குள்ளே வந்த உடனே, அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, படத்தில் சொல்லுவாங்க, 18 கிராமம் சேர்ந்து ஒரு திருவிழா நடத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு அந்த திருவிழா நடத்துகிறப்ப என்ன சவுண்டு, என்ன விசில், என்ன எனர்ஜி இருக்குமோ அது இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் தொகுத்து வளர்க்குறப்ப அவங்க வந்து ஆடினப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம்னா 6,000-7,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ விஷயம் இருக்கும், அவ்வளோ சத்தம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற இவங்களுக்குள்ளேயே இவ்வளோ சத்தம், இவ்வளோ ஒரு எனர்ஜி, சூப்பர். இது எல்லாமே உங்கள்கிட்ட தொடர்ந்து நினைச்சிக்கிட்டே இருக்கும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தொகுத்து நல்லா வளர்க்குறீங்க. ஏன்டா பொதுவாகவே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு மீடியாவிலேருந்து ஒரு ரொம்ப அனுபவம் உள்ளவங்களை தான் கூப்பிட்டு இப்படி பேச சொல்லுவாங்க. அதை விட அதிகமாக பண்ணியிருந்தீங்க ரெண்டு பேரும். அந்த டான்ஸ் ஆடினவங்க நல்லா இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னு நினச்சி ஏதோ பட்டமளிப்பு விழாக்கு வந்து பட்டமளிப்பு விழா அதுக்கு உட்காந்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டீங்களா அதுக்குள்ளே? சரி ஓகே ஓகே. ரொம்ப நல்லா ஆடினீங்க இப்போ, ரொம்ப எல்லாமே சூப்பர் எனர்ஜி, ரொம்ப நல்லா ஆடினீங்க. இந்த சினிமாவில் சொல்லுவாங்க, டான்ஸ் ஆடுறத விட சின்ன சின்ன தப்பு பண்ணுறதை விட அந்த கேமரா முன்னாடி அந்த ஒரு ஸ்டைலாக சிரிச்சுக்கிட்டாங்கனாலே நம்ம சின்ன சின்ன குறைய விட தெரியாது. அது நம்மளை ரசிக்கிறவங்க ஆப்போசிட் ரசிக்கிறாங்க, நம்ம சிரிச்சுக்கிட்டு ஆடணும்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு அந்த கேர்ள்ஸ் அத்தனை பேரும் அவ்வளோ சிரித்த முகத்தோடு நல்லா ஆடுனீங்க. உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் அப்பா அம்மா எல்லாருமே நான் ரொம்ப ரொம்ப கேட்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துடுறேன். முபாராக் சார், சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கி வந்து ஜெயிக்கிறன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் தானே சார் ஆரம்பித்தீங்க, இந்த படம் வேளாண் படம் ஆரம்பித்து, அப்போ ரெண்டாவது வந்து இடி மலக்கும் ஜிவி பிரகாஷ் சாரை வச்சு பண்ணுறாரு. சமீபத்தில் மாநாடுங்கிற படத்தை செங்கல்பட்டு ஏரியா எடுத்து ரிலீஸ் பண்ணார். சும்மா கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். அடுத்து வலிமை படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு செங்கல்பட்டு ஏரியாவில். நான் உண்மைதானே? ஆமாம். அதாவது ஒரு தயாரிப்பாளர் வந்து டக்கு டக்குன்னு அவர் காலடி எடுத்து வைக்கிற எல்லாமே ரொம்ப பொண்ணாக இருக்குது அண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. ரொம்ப தெளிவாக நிதானமாக இது சரியாக இதில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க நான் நம்புகிறேங்க. நான் இறைவனை வேண்டிக்கிறீங்க. அந்த இவ்வளோ குறுகியர்களும் இவ்வளோ ஆட்களை சம்பாதிச்சு டக்கு டக்குன்னு ஒரு வின் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம்ண்ணே. வெற்றியை மட்டுமே நான் நோக்கி போக சொல்ல வரேன். உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்கண்ணே, சரியான ஆட்களை வச்சுக்கோங்கண்ணே, இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே, உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்கண்ணே. அப்புறம் கவின், அன்பு தம்பி கவின் வந்து டாக்டர் சிறுத்த சிவாசாத உதவியாளர். சமீபத்தில் எல்லா டாக்டருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஆனால் சிறுத்த சிவாசாட்டை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான்.
ஆனால் அப்படி ஒரு ஒரு எனர்ஜி அந்த மனுஷன் சாது வந்து கொஞ்சம் வெயிட்டாக குண்டாக இருப்பாங்க, ஆனால் ஒரு ஒல்லியாக இருக்கவங்கிட்ட என்ன எனர்ஜி இருக்குமோ அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். 24 hours சாப்பிட்டு சினிமா சினிமா சினிமா, அதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரு தொழிலில் இப்படி ஒரு 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 பயபக்தியான ஒரு ஆள் தான் உங்களுக்கு நான் சிவாசார சொல்ல. அப்படி ஒரு நல்ல மனிதர், ஒரு 1000 பேருக்கு இடத்துல ஒரு நடிகர்களை மட்டும் திட்டினால, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை திட்டினா கூட கூப்பிட்டு கேட்பார் உதவி ஆளுகள், எதுக்கு இப்போ சவுண்டை கொடுக்குறேன் ஏன் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க சரி அதை போய் பக்கத்தில் போய் நின்று சொல்லி எதுக்கு இப்படி கத்தி அவங்க எல்லா அவங்க சுற்றி இருக்க 10 பேர் வந்து அவங்க திரும்பி பார்க்க வைக்கிறேன், போய் அவங்கக்கிட்ட தனியாக போய் சொல்லாமல. அப்படி ஒரு இயக்குனர், அப்படி ஒரு நல்ல மனிதர், அவர்கிட்ட இருந்து சிவாசோட உதவியாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுறது கவிந்தியா. கவின் கண்டிப்பாக உங்கள் டைரக்டர் பேரை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். கவின் உங்களுடைய உழைப்பும் நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் மேல்மேல் ஒரு வெற்றி அடைஞ்சு அடுத்தடுத்து உங்கள் குருநாதமாக நீங்களும் ஒரு வெற்றி இயக்குனராக இந்த சினிமாவில் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தம்பி அன்பு தம்பி முகே சண்டாலை சண்டாலை எங்கே போனாலும் கொஞ்சம் பொறாமையாகவே இருக்குது. ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 495 பேர் அங்கிட்டு தான் போகுது விசில் கிளாஸ் எல்லாம். ஒரு 5 பேருக்கு நம்ம பக்கம் வருது லேசாக பிசல் அடிக்கிறது இங்கிட்டு. ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றுக்கு முகேனோட ஃபஸ்ட்டில் நடிக்கிறப்ப இந்த படத்தில் எனக்கு பழகம் தம்பியை, இந்த படத்தில் நான் நடிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டில் மனம் வெட்டி பறவே வருத்தப்படாத வாழ்பசங்கத்தில் என் தம்பி சிவகார்த்திகை கூட நடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போ நடிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் 2-3 படம் நடிச்சிட்டோம், சிவகார்த்தி அப்போ தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு 5 படம் நடிச்சிட்டோம், மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் அப்படின்னு நினைப்போம். இருந்தாலும் சிவகார்த்திக்கும் டிவியில் நல்ல ரீச் தான், இருந்தாலும் சினிமா தானே கொஞ்சம் முன்னாடி இருக்கும் அப்படின் தான் நான் நினச்சோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் அந்த பொம்பளை பிள்ளை வருங்களே தெரியாது. ஈ மொச்சது மாதிரி சிவாவை மொச்சிருங்க கை அண்ணா கையெழுத்து ஆட்டோக்கிற பாட்டோக்க போட்டோம் ஏன்னா இவ்வளோ குரூப்டா வண்டி ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு அந்த பக்கம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் அப்பே தந்துச்சு. கண்டிப்பாக இவனுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக தம்பி நல்லா வருவா அப்படின்றது நம்மளுக்கும் தோணும் இல்லையா, அது எனக்கு அப்படி தோணுச்சு, நான் சொன்னாலே தோணுச்சு. ஆனால் அங்கேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்றைக்கி எஸ்கேவுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த மாதிரி தான் நான் முயனை பார்க்குறேன். வேலன் படத்தில் நான் அப்படி தான் பார்த்தேன், நல்ல ஒரு எனர்ஜி நல்ல உழைப்பு. அதுதான் சொல்லுங்க டிடிகாசன் டெடிக்கேஷனா டெடிக்கேஷன் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட யோசிக்கவே மாட்டேன். அப்போ 4 பேர் இருந்தால் கூட நேரம் வந்து அண்ணே இது எப்படி நான் சொல்லலாம், இதை வந்து நான் சொல்கிறப்ப உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லவா இல்லை நான் சைடில் திரும்பி எது நல்லா இருக்கும் எது கரெக்டாக இருக்கும், தம்பி இதை பண்ணுங்க சரி ஓகே, இருந்தாலும் நான் இயக்குனர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் சார் நான் எப்படி சார் பண்ணிட்டேன் அப்படின்னு தெளிவாக கேட்டுட்டு நம்ம எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கரெக்டாக பண்ணுறாப்புல அதே நேரத்தில் எல்லாத்தையும் அரவணைக்கிறாப்புல. நடிப்பு மட்டும் இருந்தால் பத்தாது, எல்லாத்தையும் அரவணைக்கணும். ஸோ அந்த இது வந்து முயலுக்கு வந்து ரொம்பவே இருக்குது. அதனால தான் தம்பி இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இறைவனோட ஆசீர்வாதமும் இவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறையாவே இருக்குது, அதை நீங்கள் பார்த்தாலே தெரியுது. மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வரக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு தம்பி மீனாட்சி. மீனாட்சி அவ கன்னடி கிளப் அந்த படத்தில் நான் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு நான் எப்படி கபடி படத்தில் நான் ரீச் ஆகி வெளியில் வந்தேன்னா அதே மாதிரி வந்து மீனாட்சியை ஃபஸ்ட்டு கபடி படத்தில் தான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய டவுசரை போட்டு அப்படி ஆம்பளுக்கு நிகராக அப்படி வந்து கபடி ஆடிக்கிட்டு இருந்தாங்க கன்னடி கிளப் படத்தில். அதில் பார்த்து ரெண்டாம் இந்த படத்தில் பார்த்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு மாதிரி இருக்குது, சூப்பர். மீனாட்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சினிமாவில் பெரிய வாழ்க்கையமே நான் இறைவனை வேண்டிக்கிறேன்ப்பா. ஓகேப்பா. பவித்ரா இவங்க பேர் திருப்பிட்டு வேண்டாம், இவங்க எல்லாமே பவின்னு சொன்னாரே அவ்வளோ அத்தனை பேர்த்துக்கும் தெரியுது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வர்றாங்க உங்ககிட்ட, அவ்வளோ பேர் போட்டோ எடுக்கிறாங்க. நான் கேட்டேன் என்ன அந்த கவின்ட்டுலாம் போய் நான் கேட்டேன் அண்ணே என்னென்னு இப்படி சொல்கிறீங்க அவ்வளோ ஃபேமஸ்ன்னு அவங்க, அவங்க வெளியில் வந்தால் தெரியாதாங்க இருக்காங்க யூடியூப்பில் அவ்வளோ ஃபேமஸ்ன்னு அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு அப்போ தான் அவங்களை பற்றி சொன்னாங்க. பேர் இப்போ ஒரு 10 தடவை கேட்டுட்டு அங்கே வரமாட்டேன்னு இருந்துச்சு. பிரீடா ஓகே பிரீடா வாழ்த்துக்கள்ப்பா. இன்றைக்கே பெரிய விஷயம் இப்போ சினிமாவை தாண்டி இப்போ யூடியூப்பில் வந்து இவ்வளோ மக்கள் மத்தியில் இவ்வளோ பேரை சம்பாதிச்சு வச்சுருக்கேங்க. என்ன மேல் மேலும் உங்களுக்கு அறிஞர் கேட்டேன், நீங்களும் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகிறதுக்கு நம்ம நல்லா இருந்த வாழ்த்துக்கள். தம்பி ராகுல் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க சினிமாவில். எல்லாருமே வந்து எதை சினிமா மக்களும் சரி வெளியாட்களும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப மைண்டில் மாதிரி ஆகி டென்ஷனாக இருக்குது அப்படின்னம்னா அது சேனலில் இப்படி காமெடி சேனலை போட்டு பார்ப்பாங்க. ஓகே
ஆனால் உண்மைக்கே சொல்கிறேன், இன்றைக்கி என்னை பொறுத்தவரை வந்து ஏதாவது ஒரு அப்படின்ற மாதிரி நேரம் யூடியூப்குள்ளே போயிட்டு ராகுல் மாதிரி ஒரு ஒன்று பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சந்தாளுங்க, அநியாயத்தோட உச்சம் தம்பி, அது வந்து சிரிக்காமல் இருக்கவே முடியாது. நாங்கள் தான் இப்போ கேமராமேன் நடிக்கிறான், நாலு வயசு நடிக்கிறப்ப இப்போ நான் வடிவேல் சார் நடிக்கிறதையும் பார்த்துருக்கேன், நிறையா காமெடி ஆர்டிஸ்ட் நடிக்கப்போ நான் பக்கத்தில் இருந்து சினிமாவில் வேலை செஞ்சு வந்திருக்கேன், நான் காமெடியெல்லாம் நடிக்கிறப்போ நான் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல பஞ்சோ இல்லை ஆப்போசிட் கொடுக்கும் ரியாக்ஷன்லையோ அது பத்து டேக்கு போயிடும், அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்மளை சுற்றி இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நம்மளை திட்டுற அளவுக்கு நமக்கு அது டேக் போயிட்டு இருக்கும், சிரிப்பு அடக்கவே முடியாது. ஆனால் நீ வந்து ஒரு பப்ளிக்கில் போய்கிட்டு துணிவு நம்ம அதை பார்த்து பார்த்து விழுந்து வந்து சிரிக்க மாதிரி இருக்குது, எப்படி அதை சிரிக்காமல் இருக்கான்? ஏன்னா ஆப்போசிட் இருக்க அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. சிரிக்காமல் ஒரு இந்த வேல் இது கார் கம்பெனிக்குள்ளே போய் ஒன்று பண்ணியிருந்தீங்க, கார் செட்டுக்குள்ளே போய் ஒன்று பண்ணியிருந்தீங்க, வேறு லெவல். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அட்டி பில்லுக்கு போய் வச்சு வெளுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினைப்பான், ஆனால் அட்டி வாங்காமல் தப்பிச்சு வந்துடுறாங்க, அதே ஆச்சரியமாக இருக்குது. இந்த விழுந்துரும் இந்த விழுந்துரும் நினைப்போம், அப்படியே வாய்ச்சால் அப்படியே பேசி அப்படியே சமத்தா தப்பிச்சு வந்தது. ராகுல் யூடியூப்பில் சினிமாவை தாண்டி யூடியூப்பில் இவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம், இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதுவே உலகமாக ஆகி போச்சு. அதையும் தாண்டி ஒரு வார்த்தை சொன்னப்ப ராகுல் உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனால் இல்லைன்னு எனக்கு வந்து இங்கே பெண்களுக்கு லேடிஸுகளுக்கு இங்கே அவ்வளோ தெரியாது, இல்லை கேர்ள்ஸுகளுக்கு. இதே ஆட்டோக்காரங்க மற்ற ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி நார்மல் மக்கள் ட்ராவல்ஸ் இருக்கும்போது நல்ல ரீச்சுங்க, இவங்களுக்கு கம்மி தானே அப்படின்றாப்புல உங்களுக்கு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன கிளாஸ் அவருக்கு சொல்லுங்கள், பெரிய ரீச் வாழ்த்துக்கள். இதேமாதிரி வெள்ளித்திரையிலையும் நீங்கள் பயங்கரமாக வந்து பெரிய ஒரு ஒரு காமெடியை தான் நீங்கள் சொல்லிக்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகே மேடம், உங்களுக்கு சொல்லி மேடம், நீங்களை கொடுங்க வாழ்த்துக்கள் மேடம். அற்புதமான ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேடம், ஒர்க் பண்ணுறீங்களா ஓனரா மேடம்? இல்லை ஒர்க் பண்ண சரி ஓகே மேடம். ஸோ உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம், ஒரு நல்ல ஒரு மேடையில் எனக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அப்புறம் சாரி பிரபுசாரை பற்றி சொல்லியிருந்தே வார்த்தை, உண்மைக்கே இவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி, கமல் சார் எல்லாத்துக்கும் கடந்து வந்து இன்றைக்கி வந்து இருக்காது. ஆனால் இன்றைக்கு வர முயலுக்கும் கிட்டே போயிட்டு புதுசாக வந்த ஒரு ஆக்டர் மாதிரி போய் அவர்கிட்ட பணிவாக இருந்து அவர் சொல்கிறது கேட்டுக்கிட்டு தம்பிக்காக ஒரு உண்மை நான் வந்து நடிக்கிறேன், ஓகே தம்பி உண்மை இருப்போங்க, தம்பிக்காக நான் உண்மை அப்படின்றது மிகப்பெரிய விஷயங்க. அதெல்லாம் நம்ம சொல்லலாம், கண்டிப்பாக அந்த மனப்பக்கம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் அந்த பிரபுசாரும் அவருங்க குடும்பம் இன்னும் இன்னும் வாழடி வாழடி இன்னும் அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் கூட எப்படி ஒரு ஹாஸ்டலில் நம்ம படிக்கிறப்ப நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்து சாரி நான் படிக்கலை, நீங்களும் படிக்கிறப்ப அப்படி வந்துடுறேன், ஹாஸ்டலில் படிக்கிறப்ப திடீர்னு பாருங்க அம்மா அப்பா வந்துடுவாங்க, வந்தாலும் வந்து ஒரு ரெண்டு மாதம் பார்க்காம வந்துடுவாங்க, வந்தோடனே அவங்களுக்கு அந்த தீமண்டங்களை வாங்கி அந்த உட்கார வச்சு சாப்பிடு, நீ சாப்பிடு நல்லா இருக்கியா, அது யார் வளர்மதியா ஃப்ரெண்டா, வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்க சாப்பிடுங்க சார், நீ வாப்பா நீ வாப்பா, உங்கள் பேர் என்ன, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ண, எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் அழகு பார்த்து சரி நான் போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அத்தனை பேர் தர வந்துச்சு, அவ்வளோ பேர்த்த சந்தோஷப்படுத்திட்டு போவார். அப்படி தான் பிரபு சார், பிரபு சார் நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்க சார், உங்கள் ஆசீர்வாதத்தில் நீங்கள் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறீங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். இந்த படம் மாபெரிய வெற்றியிலே நான் இறைவனை வேண்டிக்கிறேன், நான் வேண்டுறப்ப நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம், மீடியாக்காரங்க அங்கே இருக்காங்க, உங்கள் எல்லாருடைய அரவணைப்பிலும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிலேயே இறைவனை வேண்டிக்கிறேன். சாரி நான் ரொம்ப நேரம் பேசுன்னு நினைக்கிறேன், நீ மன்னிச்சுக்கங்க, நன்றி.